மணக்குடி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி ஒரு இயற்கை அழகை வந்து அப்படி சுமந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பசியர் நிற்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பயணிச்சிருக்கிறோம். சுசீந்திர வரைக்கும் ஒரு நீர்வழி பயணம் வந்து இந்த உப்பு தண்ணி மிக்ஸ் ஆகுறதுனால அந்த மீனால இங்க வந்து உயிர் வாழ முடியல. எல்லா இடமுமே பாத்தீங்கன்னா மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மணக்குடி பிரிட்ஜு. ஸோ முச்சத்து முல்லைக்கு மனம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அது போல மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து கண்டர்லாகும் ஊர், எங்கள் ஊர். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஒரு மணி நேரம் மேலே ஆகிடுச்சு, ஒரு 1.5 hour ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் மணக்குடி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ மணக்குடி அப்படிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குன்னா, நம்ம கன்னியாகுமரி போகிற வழியில் இருக்குது, நாகர்கோவில் டு கன்னியாகுமரி போகிற வழியில் இருக்குது. ஸோ இப்போது அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இங்கே என்ன ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டிங் போகலாம். ஸோ அந்த போட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து கடல் இருக்குது, இந்த பக்கம் மலை. ஸோ அந்த ரெண்டோட சென்டர் பிளேஸில் வந்து போட்டிங் போகிறதுக்கு மிக அழகான ஒரு பிளேஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வந்து ஒரு 3 days எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் கன்னியாகுமரி வந்து, அவங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்டிகிட்ருக்கோம். இது வந்து செகண்ட் டே, ஓகேங்களா? ஸோ செகண்ட் டே இந்த கன்னியாகுமரி, மணக்குடி இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் போகலான்னு வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் போட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வாங்க வெயிட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th புக்கில் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில், மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் அந்த நேச்சரை வந்து ரொம்ப அழகாகவே வந்து உள்ளே இருக்கும்போது நம்ம அதை ரசிக்கலாம். வாங்க சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மக்களே நம்ம வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டோம், சரிங்களா? இப்போ வந்து உள்ளாடி வந்து டிராவலில் போயிட்டு இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு சென்டர் ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ இந்த ஏரியா வந்து அதிகபட்சமாக நல்ல டெப்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பக்கம் பாருங்களேன், அப்படியே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே இருக்கு. அப்படியே பேக் சைடில் கொஞ்சம் பேக் சைடு காட்டுங்களேன். நீங்க அந்த மாஸ்டர் படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பிரிட்ஜ்ல அந்த கார் போற ஒரு டாப் வியூ காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் தான் அந்த வியூ காட்டுறாங்க. அதுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா ஓஷன், ஸோ கடல் இருக்கு. ஸோ ஒரு மிக சூப்பரான லொகேஷன் சொல்லலாம் இல்லையா? அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் மலை, நம்ம நடுவில் வந்து வாட்டர்ல வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ காமனாவே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா 4 நிலங்களையும் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், இதெல்லாமே கொண்ட நிலம்னு சொல்லுவாங்க. பாலையை தவிர வேற எல்லா நிலங்களும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இயற்கை அழகை வந்து அப்படி சுமந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மிக அருமையா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், நம்ம 10th சோசியல் புக்ல எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பக்கத்துல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். தமிழ்ல சொல்லணும்னா அது சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை புக்ல பாத்திருப்பீங்க. அதை வந்து இப்ப நீங்க வந்து நேரில் பார்க்க போறீங்க, எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம். அண்ட் கூட பாத்தீங்கன்னா பறவைகள், அதாவது மிக அதிகமான வெளிநாட்டு பறவைகள் கூட இங்க வந்து போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த பறவைகள் இருக்கக்கூடிய அழகே வந்து அதை பாக்குறதுக்கும் அந்த ரசனை அருமையா இருக்கு. ஸோ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பறவைகளோட வியூ நம்ம பார்க்கலாம்.
இப்ப வந்து நான் சொல்லிடுறேன் இல்லையா, கன்னியாகுமரி கோயம்புத்தூர்ல இருந்து என்னுடைய நண்பர்கள் வந்திருந்தாங்க. இரண்டு நாள் பயணம் முடிய போகுது, இரண்டாவது நாள் பயணத்துல இருக்கிறோம். சோ மூன்றாவது நாள் பயணம் வந்து நாளைக்கு. இப்ப வந்து அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம், அவங்க எப்படி என்ஜாய் பண்ணிருக்காங்க, அது பத்தி ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்க அவங்க என்ன சொல்றாங்க நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து எப்படி இந்த என்ஜாய்மெண்ட் வந்து எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். ஒரு டூ டேஸ் வந்து நம்ம இங்க இருந்திருக்கோம், பயணிச்சிருக்கோம். விவினை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, சரி ஒரு ஊருக்கு பாக்கலாம் இல்லை, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் நாங்க மூணு பேரும். எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கடல் கடல் சார்ந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பச்சை பசுன்னு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. எங்க பார்த்தாலுமே பேக் வாட்டர்ஸ், மரங்க, மலைங்கள்லாம் எங்களுக்கு பாக்குறதுக்கே புதுமையா நல்லா இருக்கு. மற்றபடி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இடத்த விட்டு போறக்கே எங்களுக்கு மனசு இல்லை. வந்து ரெண்டு நாள் ஆச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். சரி மக்களே, இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பயணிச்சிருக்கிறோம். அந்த மணக்குடி வந்து ஸ்டார்ட்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் பயணிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்க இதுக்கப்புறமா போட்டை வந்து டர்ன் பண்ண போறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து போக முடியாது. நீங்க பாத்துருப்பீங்க, வீடியோலயே பாக்குறீங்கல்ல, இதுக்கு இதோட வந்து ஸ்டாப்பு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 5 கிலோமீட்டர் பயணிச்சு எங்களை வந்து மிக சிறப்பா கூட்டிட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தான். அண்ணன் வணக்கம். வணக்கம். இப்ப அண்ணன் வந்து நாங்க என்ன கேட்க போறோம்னா, இந்த ஒரு சிக்கல் இப்ப அண்ணா வந்து இந்த இடத்தோட பேர் கரெக்டா என்ன? ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம் சுசீந்திரம். சுசீந்திரம், ஓகே. அப்ப வந்து கிட்டத்தட்ட பாருங்க, சுசீந்திரம் பக்கத்துல வந்து வந்திருக்கோம் நாங்க. மணக்குடியில இருந்து சுசீந்திரம் வரைக்கும் ஒரு நீர்வழி பயணம் வந்து நாங்க வந்திருக்கிறோம். சோ அண்ணா வந்து மிக சிறப்பா வந்து எங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வேற என்ன பக்கத்துல இருக்கு? அந்த மருத்துவால் மலை. மருத்துவால் மலை, மருத்துவால் ட்ராக் உண்டு, ரயில்வே ட்ராக். சுசீந்திரம் வந்து அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல, அதோட பக்கத்துல வந்து மருத்துவால் மலை, அந்த மலை வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு பக்கம் வரைக்கும் நாங்க வந்திருக்கிறோம். இந்த இடம் வந்து எப்படி என்ன, ஒரு ஆழம் எவ்வளவு இருக்கும்? ஆழம் இருக்கும், எப்படி சொல்ல, ஒரு 4 மீட்டர். 4 மீட்டர், ஒரு 4 மீட்டர் கிட்ட இந்த இடம் வந்து ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களை வந்து ரொம்ப சேஃப்டியா வந்து கூட்டிட்டு வந்தாங்க இந்த இடம் வரைக்கும். ஸோ ரொம்ப நன்றி அண்ணா. அதாவது இப்ப நம்ம பார்த்த மீன் பாத்தீங்கன்னா, இதோட பேர் வந்து கட்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன். இது வந்து குளத்துல வளரக்கூடிய ஒரு மீன் தான். இது வந்து இந்த மாதிரி இங்க இருந்து புத்தேரி, அதுக்கப்புறமா தெங்கம்புதூர், இத மாதிரி பக்கத்துல உள்ள சுசீந்திரம், இது மாதிரிப்பட்ட உள்ள இடங்கள்ல இருந்து ஆத்துல உள்ள தண்ணி வந்து இங்க கலக்குது. ஸோ அது சேர்ந்துதான் கடலுக்கு போகுது. இந்த கடல்ல உள்ள பேக் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த உப்பு தண்ணி இங்க மிக்ஸ் ஆகுறதுனால சில நேரங்கள்ல இந்த குளம் எல்லாம் ஃபில் ஆகும் போது அந்த மீன் வந்து அங்கிருந்து இங்க வர்றதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்படி வரும்போது இந்த கடல் தண்ணி, இந்த உப்பு தண்ணி மிக்ஸ் ஆகுறதுனால அந்த மீனால இங்க வந்து உயிர் வாழ முடியல. அதனால அது வந்து கொஞ்சம் தெவங்கி மயங்கிறது மாதிரி ஆகுற நிலைக்கு போய் அது இறந்துருது. ஸோ அதுதான் நம்ம இப்ப பார்த்தது. நாங்க அது பார்த்தோம், கொஞ்சமாவது உயிரோட இருக்கா அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். பார்த்தா அது இறந்தே ரொம்ப நேரம் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டோம். மக்களே வந்து இதை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி இன்ஜின் ஆஃப் பண்ணி உங்களுக்கு கிளியராக இருக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் அப்படியே சுற்றி பாருங்களேன். அந்த சுற்றி எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் 10th சோசியலில் எல்லாமே. ஸோ இதை வந்து சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா.
ஸோ இந்த சதுப்பு நில காடுகள் வந்து இங்கே உருவான கதை எப்படின்னா, இப்போது இந்த இவங்க கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம், இப்போ அவங்க வந்து மிக அருமையாக ஒரு பதில் சொன்னாங்க. அதுக்காக இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்குல்ல, அந்த விதைகள் வந்து கீழே மண்ணில் விழுந்ததுக்கப்புறமா உடனே அந்த அது வந்து திழுத்து திழுத்து மிக அதிகமாக வந்து இந்த இடத்துல பரவி இருக்கு. ஸோ அப்படி அதில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக வரக்கூடிய பறவைகள் வந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து இந்த இடத்துக்கு அதிகமாகவே வருது. சில பறவைகள் எல்லாம் வந்து 6 மாதம் 7 மாதம் வந்து இங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அது அதோட இலக்கை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. அது அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இங்கே வந்து இந்த வவ்வால் சொல்லுவாங்கல்ல, அந்த வவ்வாலோட அதோட இது வந்து அதிகமாக இருக்கு. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வவ்வால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இரவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 மணிக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த வவ்வால்கள் வந்து பறக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது வந்து ஒரு வவ்வாலுமே வந்து மிக ரொம்ப வந்து பெருசா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் இந்த இடத்துல வந்து இந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால இங்கே அதுங்க தங்கி இருக்கிறதா வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பக்கம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் கடல், இந்த பக்கம் மலை, அந்த இடையில வந்து தண்ணி இருந்தாலும் தண்ணியோட சேர்ந்து வந்து அந்த காடு மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்க்க முடியுது. அது வந்து மிக சிறப்பு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அதுக்கப்புறமா உள்ள வியூ எல்லாமே காட்டுறேன். அண்ட் வந்து இந்த வெளிநாட்டு பறவைகள் வந்து இதுக்கு முன்னாடி நான் வியூல காட்டியிருந்தேன். இன்னும் வந்து எங்கேயாச்சும் போகிற வழியில் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன். அண்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க வர்ற வழியில், அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. நான் இதுக்கப்புறமா எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த வலை போட்டு அவங்க மீன் பிடிக்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், செம ஜாலியாக எங்கள் கூட ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். சொன்னேன் இல்லைங்களா அந்த வெளிநாட்டு பறவையை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கிற போது இந்த பறவைகளை பார்த்தோம். ஸோ அப்படியே கிட்ட போகும்போது கரெக்டாக அந்த சத்தம் கேட்டு அதுங்க அப்படியே கொஞ்சம் பறந்து போயிட்டு இருக்கு. அந்த வியூ தான் இப்போ காட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கும்போது, அந்த நிறமாக இருக்கட்டும், ஒயிட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகிற ஸ்டைலாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். மக்களே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் உள்ள சதுப்பு நில காடுகள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சுனாமி வந்து 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்தது இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பா தான் நமக்கு இருந்துச்சு நம்ம மாவட்டத்திற்கு. ஸோ அந்த டைம்ல அதுக்கப்புறமா வந்து மக்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த சதுப்பு நில காடுகள் வந்து ஒரு சைடு இருந்ததை இன்னொரு சைடும் வந்து அவங்க அதிகமா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து உருவாக்கியிருக்காங்க. அதுவும் இப்போ இந்த இவங்க அண்ணமாருங்க சொல்லிதான் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, இது மணக்குடி பிரிட்ஜு. ஸோ பிரிட்ஜை வந்து நம்ம பக்கத்துல நின்று பார்த்துருப்போம், இந்த சைடு கூட நின்று பார்த்துருக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு வியூவா இருக்கு நம்புறேன். ஏன்னா கீழே வந்து ஒரு நீர்வழி பயணத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த பிரிட்ஜை பார்க்கும்போது அந்த பிரிட்ஜு ஒரு மிக கம்பீரமா இருக்கு, ஒரு இயற்கை அழகு கூட அது ஒண்டித்து போறது மாதிரியே இருக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வந்து ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளாடி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லலாம். உள்ளே போகும்போது என்னதான் வந்து நம்ம ஒரு சும்மா உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லாமல், இந்த அண்ணமார் கூட வந்து பின்னாடி கொஞ்சம் காட்டுங்களேன் அவங்கள லைட்டாக. ஸோ அண்ணமார் கூட வந்து நல்லா பேசி சிரித்து அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா போயிட்டு வர்றதை விட அவங்க நிறைய விஷயம் சொல்லி தந்தாங்க. நாங்கள் என்னதான் வீடியோவில் சொல்லியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அந்த சதுப்பு நில காடுகளை பற்றியா இருக்கட்டும், அந்த பறவைகளை பற்றியா இருக்கட்டும், வவ்வால் பற்றி அதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அது ரெண்டாவது, இது 3வது வீடியோ எங்களுக்கு. ஆக்சுவலாக 2 வீடியோ முடிஞ்சிடுச்சு. அப்புறம் 2 வீடியோவுக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மணக்குடி பிரிட்ஜ் தாண்டி இந்த ஒரு சதுப்பு நில காடுகள் சேர்ந்த ஒரு இதை டிராவல் நாங்கள் பண்ணோம். இது வந்து எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தது வந்து இந்த ஊரில் உள்ள எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப சிறப்பாக வழிகாட்டினாங்க, அவங்களுக்கு தான் முதல் நன்றியை நாங்கள் சொல்லணும். அண்ட் வந்து முச்சத்து முல்லைக்கு மனம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அது போல் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே நாங்கள் இருந்தால் கூட இந்த இடத்துல நாங்கள் இதுதான் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கடல் தான் பாருங்கள், பக்கம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த கடல் பக்கத்திலே இந்த ஒரு டிராவல், நம்ம நன்னீர் பிளஸ் வந்து கடல் நீர் உப்பு நீர் சேரக்கூடிய இந்த இடத்துல உள்ள டிராவல் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் இந்த வவ்வால்கள், பறவைகள், அப்புறம் இந்த மீன்கள் எல்லாம், நிறைய மீன்கள் எல்லாம், நன்னீர் மீன்கள் எல்லாம் நிறைய இங்க நாங்க பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நாங்க முடிக்கிறோம். கண்டிப்பா இந்த வீடியோல ஏதாவது இஷ்யூஸ், மேக்கிங் இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க எங்களை திருத்திக்கிறோம். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க.
தேங்க்யூ கைஸ் ஒன்ஸ் அகெயின், அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.